ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து மூட்டு வலியை போக்குறதுக்கு வீட்டிலே வந்து ஒரு எண்ணெய் தயாரிக்க போகிறோம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா பூண்டு, இஞ்சி, வெந்தயம், கிராம்பு, லவங்கப்பட்டை, இதை வச்சு தான் வந்து ஒரு எண்ணெய் ரெடி பண்ண போகிறோம். மூட்டு வலி உள்ளவங்க வீட்டிலே தயாரித்த அந்த எண்ணெயை மூட்டு வலி உள்ள இடத்துல தேய்ச்சி வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலி இருந்த இடமே தெரியாத அளவுக்கு சரியாயிருங்க. மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூட்டில் தேய்மானம் இருக்கும், அது மட்டும் இல்லை அதிகமான உடல் எடை தூக்குறது, மன அழுத்தம், அப்புறம் தொற்று நோய், மூட்டுகளில் வந்து அடிபடுறது, உடல் எடை வந்து அதிகமாக இருக்கிறது, அப்புறம் வந்து பரம்பரையாக வர்றது, இது வந்து மூட்டு வலிக்கு முக்கிய காரணங்கள் ஆகும். மூட்டு வலி வந்து லேசாக இருக்கும்போதே வந்து அதை சரி பண்ணிடணுங்க. இல்லை அப்படின்னா வந்து அது பெரிய அளவில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வலியை கொடுக்கும். நீங்கள் என்ன தான் வந்து மெடிசன் எடுத்தாலும் கூட வந்து அந்த வலியே வந்து போகாது. அதனால் வந்து மூட்டு வலி லேசாக இருக்கும்போதே வந்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அது சரியாயிரும். இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பல் பூண்டு, இதை வந்து நல்லா ஊறிச்சு சிறு சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி இவ்வளோ தேவைப்படாது, இஞ்சி வந்து கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். இஞ்சியுமே மேலே உள்ள தோலியை உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 6 கிராம்பு தேவைப்படும், 1 ஸ்பூன் வெந்தயம் தேவைப்படும். அப்புறம் வந்து லவங்கப்பட்டை வந்து இந்த அளவுக்கு கூட தேவைப்படாது, கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து அதையும் வந்து ஒடிச்சு போட்டுக்கலாம். இதோடு வந்து கடுகு எண்ணெய் தேவைப்படும், கடுகு எண்ணெய் தேவைப்படும். கடுகு எண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு எண்ணெய் கொஞ்சம் ரொம்பவே நல்லது மூட்டு வலிக்கு. ஆனால் கடுகு எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு எண்ணெய் வந்து நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் தேங்காய் எண்ணெய் வந்து அவைலபிள், எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 150 ml கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துடலாம். 180 ml வந்து கடுகு எண்ணெய் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஓமம், ஓமம் அப்புறம் காமிக்கலை, 1 ஸ்பூன் ஓமம், அப்புறம் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ண பூண்டு, அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி போட்டுக்கலாம். அப்புறம் பட்டையை லேசாக ஒடிச்சு போட்டுக்கிடுவோம். லேசாக ஒடிச்சு போட்டுக்கிடுவோம். இது நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டு தான் வந்து நல்லா எண்ணெய் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் கிராம்பு போடணும். கிராம்புமே லேசாக தட்டிக்கிட்டு தான் போடணும். இது நல்லா எண்ணெய் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, எண்ணெய் நல்லா கொதிச்சு பூண்டோட கலரே வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 6 கிராம்பை லேசாக தட்டி போட்டுக்கிடலாம். 6 கிராம்பு மட்டும் போட்டால் போதும், எந்தையுமே நல்லா இதாகிடுச்சு, ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெய் ஆறட்டும். ஒரு நாள் ஃபுல்லுமே அப்படியே விட்டுருவோம். ஒரு நாள் ஃபுல்லு விட்டால் தான் நல்லா ஆறி அதனுடைய சத்துக்கள்லாமே வந்து எண்ணெயில் இறங்கியிருக்கும். அப்போ வந்து நம்ம வேறு பாட்டெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு நாள் ஃபுல்லுமே அப்படியே ஃபுல்லாமே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு எண்ணெயை. இதை வந்து நீங்கள் ஒரு 10 நாள் கூட வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மூட்டு வலியை குறைக்கணும் அப்படின்னா முதல்ல உடல் எடை வந்து சரியான அளவு வச்சுக்கிடணுங்க. இதில் வந்து விட்டமின் டி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சூரிய ஒளியை நம்ம உடம்புல நேரடியாக படும்படியாக நம்ம இருக்கணும். டெய்லி காலையில் வந்து வெயில் வந்து நம்ம நேரடியாக வந்து நம்ம உடம்புல படணுங்க. அதே மாதிரி கிழங்கு வகைகளை வந்து அதிகமாக சாப்பிடவே கூடாதுங்க. அதுக்கு பதிலாக பச்சை காய்கறிகள், கீரைகள், அப்புறம் பழங்கள், இந்த மாதிரி உணவை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பால் குடிக்கலாம். அப்புறம் பால் சார்ந்த உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாம். முருங்கைக்கீரையை வந்து வாரத்தில் 2 டைமாவது வந்து உணவில் நீங்கள் எடுத்துக்கிடணுங்க. அப்போ தான் மூட்டு வலிக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா அதில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து முருங்கைக்கீரையில் அதிகப்படியான இருக்கிறதுனால நீங்கள் வாரத்தில் 2 டைம் வந்து முருங்கைக்கீரையை நீங்கள் வந்து சூப்பு கூட வந்து செஞ்சு குடிக்கலாம். முருங்கைக்கீரையை வந்து வதக்கி ஒரு சிலருக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ஒத்துக்கிடாது, லூஸ் மோஷன் போயிடும். அதனால் வந்து நீங்கள் சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம், இல்லைனா ரசம் மாதிரி செஞ்சு குடிக்கலாம், அந்த மாதிரி கூட வந்து செஞ்சு குடிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து போய் ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா உடனே போய் ஒரு சேரில் வந்து உட்காந்துக்கிறோம், அந்த மாதிரி உட்காரக்கூடாதுங்க. அது மாதிரி உட்காரதுனாலையுமே வந்து மூட்டு வலி வரும். கீழே பாயில் நல்லா சம்மணம் போட்டு உட்காரணுங்க. இந்த செயல் வந்து மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு
உதவும். நீங்கள் கீழே சம்மணம் போட்டு காலெல்லாம் வந்து நீட்டி மடக்கி அந்த மாதிரி இருக்கும்போது மூட்டு வலி வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி இங்கே எப்போதுமே வந்து இந்தியன் டாய்லெட் முறையை வந்து நீங்கள் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. வெஸ்டர்ன் டாய்லெட்னால் வந்து உங்களுக்கு வந்து மூட்டு வந்து மடங்காது, அப்படியே தான் இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் வந்து உங்களுக்கு மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மூட்டு வலி அதிகமாக இருக்கிறவங்க வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுங்கள். மூட்டு வலி வராதவங்க வந்து நம்ம இந்தியன் டாய்லெட்டை பயன்படுத்துகிறதாங்க ரொம்பவே நல்லது. அதுதான் வந்து நமக்கு நம்ம வந்து மோசன் இருக்கும்போது நல்லா வயிற்று அமைக்கி இருக்கிறதுனால வந்து ஃப்ரீயாகவும் போகும். வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து அப்படி கிடையாது, உடம்புக்கு சரியில்லாதவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதாங்க ரொம்பவே நல்லது. ஒரு நாள் முழுவதும் வந்து இந்த எண்ணெயை அப்படியே வச்சுட்டு மறுநாள் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் 10 நாள் வரைக்கும் வந்து பயன்படுத்தலாங்க. இந்த எண்ணெயை வந்து மூட்டு வலி உள்ள இடத்துல வந்து தடவிக்கோங்க. இதை எப்போ தடவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எங்கே வந்து வலி இருக்கோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க. நல்லா வந்து ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து வந்து நீங்கள் தேய்க்க வேண்டாம். சும்மா லைட்டாக வந்து இந்த எண்ணெயை எங்கனுக்குள்ளே வலி இருக்கோ அங்கனுக்குள்ளே வந்து வச்சு சும்மா மசாஜ் மாதிரி நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சதும் வெதுவெதுப்பான தண்ணியில் அந்த நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிருப்பீங்களே அந்த இடத்த வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல்லுமே வந்து குளிச்சுருங்க. தொடர்ந்து நீங்கள் இப்படி பண்ணும்போது மூட்டு வலி வந்து சீக்கிரமாக வந்து சரியாயிருங்க. இதில் எந்த விதமான பக்க விளைவுகளுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உணவு முறைகள்லையுமே வந்து சில மாற்றங்களை வந்து செய்யணுங்க. மூட்டு வலி வராமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம உணவு முறையிலுமே வந்து சில மாற்றங்களை கொண்டு வரணும். ஏன்னா வந்து நம்ம இப்போல்லாம் வந்து நிறைய வந்து சத்து இல்லாத உணவுகளை சாப்பிட்றதுனாலையுமே வந்து எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காதனாலுமே வந்து மூட்டு வலி வருது. ஸோ நம்ம வந்து உணவு முறைகளிலுமே வந்து நிறைய மாற்றங்களை வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளாக வந்து சாப்பிடணும். இது வந்து பிரண்டைங்க. இந்த பிரண்டையில் வந்து அதிகப்படியான கால்சியம் சத்து அதிகமாக இருக்குங்க. அதனால் இதை வந்து நீங்கள் பிரண்டை துவையல் வந்து அடிக்கடி வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பிரண்டை துவையல் எப்படி செய்யணும் அப்படின்னா, அந்த பிரண்டையை வந்து ஏற்கனவே மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்து தான் வச்சுருக்கிறேன். இது வந்து சதைப்பகுதி மட்டும்தான் வச்சுருக்கிறேன். இதை வந்து நீங்கள் சிறு சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து பூண்டு வத்தப்புழி வத்தல் காஞ்சி வத்தல் இருக்கிறதுக்கெல்லாம் அந்த காஞ்சி வத்தல் லைட்டாக வந்து புளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னு, அது மாதிரி அடிக்கடி செஞ்சீங்க அப்படின்னா எலும்பு தேய்மானம் மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க. அதுகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இதை வந்து நீங்கள் கிடைக்கும்போது வந்து வாங்கி மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. இது வந்து இந்த பிரண்டையை அடுத்தும் வந்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மூட்டு வலி ஏற்படும் பாருங்கள், அதிகப்படியான வலி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சமயத்தில் இந்த பிரண்டையோட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து அம்மியில் வச்சு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு வடைச்சட்டியில் வந்து அந்த அரைச்சதை போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ சூடு தாங்குவீங்களோ, சூடு நம்ம பொறுக்கணும் இல்லையா, தாங்கிக்கிடும் இல்லையா, அந்த அளவுக்கு சூடு தாங்குகிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு வலி உள்ள இடத்துல வச்சு அந்த வதக்குனதை வந்து லைட்டாக சூடு நீங்கள் தாங்குகிற அளவுக்கு வச்சுட்டு கட்டிடுங்க. இது வந்து மூட்டு வலியை வந்து போக்குங்க. கட்டிட்டு இப்போ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கட்டிட்டு காலையில் அவுத்துருங்க. வந்து மூட்டு வலி சரியாயிருங்க, கரெக்டாக வந்து வலியே இல்லாத அளவுக்கு ஆயிரும். அதே மாதிரி முடக்கத்தான் கீரை வந்து தெரியும் எல்லாருக்கும். இந்த பிரண்டை தெரியாத அளவுக்கு வந்து முடக்கத்தான் கீரையை வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அதனால் காமிக்கல. முடக்கத்தான் கீரையும் வந்து நீங்கள் அடிக்கடி உணவில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலிகள் கைகள் அதாவது கைகளில் வந்து அங்கங்கே வலிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிருங்க. அது மாதிரி யோகா உடற்பயிற்சி அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. டெய்லியும் வந்து கொஞ்சம் தூரமாவது நடங்க, மூட்டு வலி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க, ரொம்பவே வந்து நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வந்து பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.